வணக்கம் இது பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி ஒன் மினிட் சார்ட்டில் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் மார்க்கெட் இப்போ தேர்ட்டி தௌசண்ட் செவன் டுவெண்ட்டி ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போய்கிட்டுருக்கு ஸோ இப்போ கரண்ட் கால் பார்த்தீங்க அப்படின்னா பைக்கால் நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு செல் கால் கிடைக்குமா அப்படின்ட்டு வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்கோம் ஸோ உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் இது எப்படி வந்து கால்ஸ் கொடுக்கும் எப்படி வந்து ட்ரெண்டு வந்து இன்டிமேட் பண்ணுது அப்படின்றது தான் உங்களுக்கு நாங்கள் அதில் இந்த வீடியோவில் காட்ட போகிறோம் இப்போ பைக்கால் வந்தபடி மார்க்கெட் வந்து டவுனில் இறங்கிட்டுருக்கு ஸோ அந்த இறங்கினது பார்த்தீங்கன்னா செல்காலாக சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா தேர்ட்டி தௌசண்ட் சிக்ஸ் நைன்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபிஃப்டில் செல் கால்னு சொல்லி வந்துட்டு மார்க்கெட் செவன் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் ட்ரேடிங் போய்ட்டுருக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி தௌசண்ட் சிக்ஸ் ஃபோர்டீன் செகண்ட் ஆர்டர் தேர்ட்டி தௌசண்ட் ஃபைவ் தேர்ட்டி ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு ஸோ இது நமக்கு செல் கால் அப்படின்றனால கேண்டலினுடைய கலர் ரெட் கலரில் வந்திருக்கு அதே இப்போ பை காலுங்கையில் கேண்டில்ஸ்னுடைய கலர் க்ரீன் கலர் ஸோ இந்த மாதிரி ஏற்ற ஸோ இந்த மாதிரி ஏற்ற மாதிரி கேண்டில்ஸுனுடைய கலர் சேஞ்ச் ஆகும் கலர் எப்போ சேஞ்ச் ஆகும்னா அந்த கேண்டில் ஓப்பன் ஆகும் போதே வந்துடும் அப்போயே கேண்டிலுடைய கலர் செட் ஆகிடும் என்ன கலரில் ஓப்பன் ஆகுதோ கேண்டில் அப்படியே தான் ஃபிக்ஸாக இருக்கும் க அந்த கேண்டில் ஃபினிஷ் ஆகிற வரைக்கும் அதே மாதிரி அடுத்த ட்ரெண்ட் எப்போ வருதோ அப்போ தான் கலரும் வந்து சேஞ்ச் ஆகும் இப்போ செல்லிங் ட்ரெண்ட் அப்படின்றதுனால நமக்கு கேண்டில் ஓப்பனிங்லேருந்து ரெட் கலரில் இருக்குது அதே இப்போ பையிங் ட்ரெண்ட் அப்படின்னா கேண்டில் ஓப்பனிங்லேருந்து க்ரீன் கலரில் இருக்கும் அந்த பையிங் ட்ரெண்டில் இருந்து எப்போ செல்லிங் ட்ரெண்ட் மாறிச்சோ அப்போ தான் உங்களுக்கு கேண்டலினுடைய கலரே சேஞ்ச் ஆகிருக்கும் ஸோ இப்படி தான் உங்களுக்கு கேண்டல்ஸ்னுடைய கலர் பார்த்திங்க அப்படின்னா சேஞ்ச் ஆகும் நார்மல் கேண்டில் ரெட் அண்ட் க்ரீன் மாற்றி மாற்றி வரும் இது உங்களுக்கு ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கலர்ஸ் காட்டும் அதே மாதிரியே அந்த கலர் சேஞ்ச் ஆகும்போதே உங்களுக்கு என்ன பாயிண்டில் பை பண்ணலாமா இல்லை செல் பண்ணலாமா டார்கெட் என்னென்ன எதிர்பார்க்கலாம் ஸ்டாப் லாஸ் லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வந்து இது ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் ஸோ இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பேங்க் நிஃப்டியில் இந்த செல் கால் வந்து எப்படி மூவ் பண்ணது டார்கெட் அச்சீவ் பண்ணதா இல்லை லாஸ் ஆன்ட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் டைம் இப்போ லெவன் ட்வெண்ட்டி ஆகுது இப்போ டைம் பார்த்திங்கன்னா லெவன் தேர்ட்டி மேலே ஆகுது மார்க்கெட் பார்த்திங்கன்னா தேர்ட்டி தௌசண்ட் சிக்ஸ் சிக்ஸ்டி சிக்ஸ் இந்த ரேஞ்சில் தான் ட்ரேடிங் போகுது செல் கால் வந்ததுலேருந்து ஒரு தேர்ட்டி பாயிண்ட்ஸாகவே இருக்குது டைம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டென் மினிட்ஸ் மேலே நமக்கு செல் கால் வந்த ரேஞ்சில் தான் ட்ரேடிங் போச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இப்போ தான் வந்து இறங்கியிருக்கு அகைன் மார்க்கெட்டில் இறங்கினது இப்போ பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபார்ட்டி அந்த ரேஞ்சில் ட்ரேடிங் போகுது ஸோ இது ஆல்மோஸ்ட் டார்கெட்டுக்கு ஒரு ஃபைவ் பாயிண்ட்ஸ் பக்கத்தில் வரைக்கும் மார்க்கெட்டினுடைய கேண்டில்ஸ் போச்சு போயிட்டு அங்கேருந்து அகைன் கொஞ்சம் ரைஸ் ஆகிட்டு இப்போ மார்க்கெட் வந்து கீழே வருது ஸோ மார்க்கெட் கொஞ்சம் ஏறி இறங்குறனால இந்த விட்டம் டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கு அதிக சான்ஸ் இருக்க மாதிரி இருக்குது நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இப்போ இது டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணுதான்ட்டு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் சிக்ஸ் டுவெண்ட்டி அந்த ரேஞ்சில் தான் ட்ரேடிங் போகுது ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஆக்சுவலி லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வந்து கொடுக்கும் ஒரு கால்ஸ் கொடுத்துட்டு கேண்டல்னுடைய கலர் எப்படி தான் வந்து அப்பியர் ஆகும் ஸோ இது வந்து அடுத்த ட்ரெண்ட் பையிங் ட்ரெண்ட் வர்ற வரைக்கும் உங்களுக்கு கேண்டில்ஸுனுடைய கலர் பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலர்லேயே தான் இருக்கும் அதே மாதிரி கே ஒரு ட்ரெண்ட் ஓப்பன் ஆகும்போதே கால்ஸ் என்ன கொடுத்துரும் இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நாங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் டெய்லி உங்களுடைய கம்ப்யூட்டரில் நீங்களே டெய்லி ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிங்கனாலே இன்றைக்கி பை பண்ணலாமா செல் பண்ணலாமா டார்கெட் என்னென்னு எதிர்பார்க்கலாம் ஸ்டாப்லாஸ்ன்னுட்டு உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் இது கொடுக்குறத நீங்களே டெய்லி உங்கள் கம்ப்யூட்டரில் பார்த்துக்கலாம் இப்போ டைம் லெவன் தேர்ட்டி ஃபைவ் ஆகுது ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த தேர்ட்டி தௌசண்ட் சிக்ஸ் டுவெண்ட்டி ரேஞ்சை டச் பண்ணிட்டு தான் ரிவர்ஸ் ஆகிக்கிட்டே இருக்குது ஸோ இப்போயாச்சும் அது தேர்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டியை ப்ரேக் அவுட் பண்ணுச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு அந்த ஃபஸ்ட் ஆர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக அச்சீவ் பண்ணிடும் ஸோ சிக்ஸ் டுவெண்ட்டி ரேஞ்ச் அவுட் ஆகுதான்னு பார்க்கலாம் இப்போ சிக்ஸ் ட்வெண்ட்டியில் தான் இருக்குது மார்க்கெட் ப்ரேக் அவுட் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃபஸ்ட்டார்டை தாண்டி கீழே வந்து வந்துருச்சு ஸோ இப்படி தான் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி டார்கெட்ஸ் வந்து ரீச் அவுட் பண்ணியிருக்கு செல் கால் ஓகேங்களா இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் லெவன் டுவெண்ட்டிக்கு கால் வந்தது லெவன் தேர்ட்டி ஃபைவ்க்கு அச்சீவ் ஆகிருக்கு மீன் இது பார்த்தீங்கன்னா நிஃப்டியும் வந்து ஃபோர்டீன் டூ நைன்டி எயிட்டில் வந்த செல் கால் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு தேர்ட்டி பாயிண்ட் மேலே இறங்கிட்டு அங்கே ஃபர்ஸ்டாரட்ட ட்ரேடிங் போய்கிட்ருக்கேன் ஸோ இப்படி தான் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி மாற்றி மாற்றி கால்ஸ் வந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா டுவெல் ஃபிஃப்டி ஃபைவ் மேலே ஆகுது பேங்க் நிஃப்டி சடனாக நல்லா கீழே போயிட்டு இருந்தது ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு இப்போ தேர்ட்டி தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து இருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இப்போ நம்ம செல் கால் பார்த்தோம்ல இப்போ நெக்ஸ்ட் கால் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் வந்துச்சு அப்படின்னா அது வந்து பை கால் தான் ஸோ பை கால் வருதா அப்படின்ட்டு பார்க்கலாம் ஏன்னா இது உங்களுக்கு கால்ஸ் வந்து ரிப்பீட் ஆகாது ஒரு கால் வந்துச்சுன்னா அடுத்த ட்ரெண்டு சேஞ்ச் ஆகும்போது தான் அடுத்த கால் வந்து உங்களுக்கு மார்க்கெட்டில் இது வந்து சொல்லும் ஸோ இப்போ நமக்கு வந்து செல் கால் வந்திருக்குல்ல அந்த செல்கால் அகைன் ரிப்பீட் ஆக ஆகுது அடுத்த ட்ரெண்ட் எப்போ சேஞ்ச் ஆகுதோ இப்போ க்ரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகுதுல இந்த ஓப்பன் ஆயிருக்கு ஸோ இப்போ ஓப்பன் ஆகும் போதே நமக்கு எப்படி பாருங்கள் கால் வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் பைக் கால் வந்து அப்பியர் ஆகும் அதே மாதிரி கேண்டில்ஸ் ஓப்பன் ஆகும்போதே க்ரீன் கலரில் வந்துட்டு அடுத்த ட்ரெண்ட் வர்ற வரைக்கும் இப்போ க்ரீன் கலரில் தான் ட்ரேடிங்ஸ் வந்து போகும் நமக்கு இப்போ பைக்கால் வந்தது தேர்ட்டி தௌசண்ட் செவன் நைன்ட்டி எயிட்டில் கால் வந்திருக்கு ஸ்டாப்லாஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி தௌசண்ட் செவன் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி தௌசண்ட் எயிட் செவன்ட்டி ஃபைவ் செகண்ட் டார்கெட் தேர்ட்டி தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி டூ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் நமக்கு பைக்கால் வந்த ரேஞ்சை விட கீழே தான் ட்ரேடிங் இருக்கு இது எப்படி டார்கெட்ஸ் ரீச் அவுட் பண்ணுதா இல்லை லாஸ் ஆகிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஆனால் லைவ் மார்க்கெட்டில் ஃபஸ்ட் நம்ம இப்போ செல் கால் பார்த்தோம்ல அதே மாதிரி இப்போ பைக்காலும் வந்து உங்களுக்கு இப்படி தான் வந்து அப்பியர் ஆகும் ஓகேங்களா அது ஓப்பன் ஆகும்போதே க்ரீன் கலரில் வந்துட்டு அதுக்கு என்னென்ன டார்கெட் எதிர்பார்க்கலாம் ஸ்டாப் லாஸ்ன்ட்டு லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வந்து கொடுக்கும் இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ அது மூலிமா நீங்களே உங்களுடைய கம்ப்யூட்டரில் டெய்லி ஜஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தாலே இன்றைக்கி வந்து பை பண்ணலாமா செல் பண்ணலாமா டார்கெட் என்னென்ன எதிர்பார்க்கலாம் ஸ்டாப்லாசன்ட்டு கால்ஸ் வந்து உங்களுடைய கம்ப்யூட்டரில் டெய்லி நீங்கள் இந்த மாதிரி பார்த்துக்கலாம் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இப்போ நம்ம அந்த பை கால் வந்து எப்படி மூவ் பண்ணுதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கு ப்ரீவியஸ் செல் கால் நம்ம இப்போ ஓப்பனிங்லேயே பார்த்தோம் லைவ் மார்க்கெட்டில் ஸோ அது பார்த்தீங்கன்னா லெவன் டுவெண்ட்டிக்கு வந்தது அப்போலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் டவுன்லேயே இருந்துட்டு ஒரு ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் வரைக்கும் டவுன் போச்சு அதுக்கப்புறம் மார்க்கெட் ரெக்கவரி வந்து இப்போ சடனாக டுவெல் ஃபிஃப்டி ஃபைவ் வந்து கொடுத்துச்சு ஆஃப்டர்நூன் மார்க்கெட்டில் ஸோ அது இப்போ பைக்கால சேஞ்ச் ஆகி மூவிங் போயிட்டுருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு ஸோ இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஃபிஃப்டி எயிட் ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து ஆஃப்டர்நூனில் ஜென்ரேட் ஆனது கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் கிட்டக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இன்னும் அந்த ரேஞ்சில் ட்ரேடிங் போயிட்டு இப்போ தான் வேகமாக பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி ரைஸ் ஆகுது சடனாக மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா தேர்ட்டி தௌசண்ட் செவன் நைன்ட்டிலேருந்துது தேர்ட்டி ஒன் தௌசண்ட் வரைக்கும் மார்க்கெட் வந்து ரைஸ் ஆகி போய்கிட்டுருக்கு ஸோ ஒரே ஒரு சிங்கிள் கேண்டில் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் கிட்டக்க ரேலி வந்து கொடுக்குது ஸோ ரொம்ப பவர்ஃபுல்லான மூமெண்ட் சடனாக ஒரு பெரிய ஹியூஜ் வால்யூம் சர்ச் இதில் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ரைஸிங் வந்து ஒரு சிங்கிள் கேண்டிலில் நமக்கு வந்து கிடச்சிருக்கு அந்த சிங்கிள் கேண்டிலில் நம்மளுடைய டார்கெட்ஸ் ஈஸியாக வந்து அச்சீவ் பண்ணியிருக்கு ஸோ அதுக்கு ப்ரீவியஸாக நமக்கு பை கால் வந்தது ஒரு டுவெல் ஃபிஃப்டி சிக்ஸுக்கு வந்துச்சு அதுக்கு ப்ரீவியஸாக நம்ம பார்த்தது வந்து செல் கால் நம்ம இது ஓப்பனிங்லேயே பார்த்தோம் லைவ் மார்க்கெட்டில் ஸோ இப்படி தான் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணோம் ஸோ ஒவ்வொரு தடவையும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு சேஞ்ச் ஆகும்போதெல்லாம் உங்களுக்கு பை பண்ணலாமா செல் பண்ணலாமா டார்கெட்ஸ் என்னென்னு எதிர்பார்க்கலாம் ஸ்டாப்லாஸ் என்னட்டு கால்ஸ் வந்து கொடுக்கும் இது மார்க்கெட் நல்லா பிரேக் அவுட் ஆகும்போது தான் என்ட்ரி வந்து கிடைக்கும் நமக்கு இந்த கால் வந்து நிறையா டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைம் டார்கெட் பக்கத்தில் போயிட்டு ஒரு த்ரீ பாயிண்ட்ஸ் பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மிஸ் ஆகிட்டு ரிவர்ஸ் ஆச்சு ஸ்டாப்லாஸ்க்கும் அதே மாதிரியே நடந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ தான் ஸ்ட்ராங்காக அச்சீவ் பண்ணியிருக்கு ஸோ இது பார்த்திங்கன்னா நிஃப்டி நிஃப்டியும் வந்து நமக்கு பை கால் வந்து ஆஃப்டர்நூன் போல் ஜென்ரேட் ஆச்சு டுவல் ஃபிஃப்டி செவனுக்கு ஜென்ரேட் ஆகிட்டு நல்லா அச்சீவ் பண்ணிச்சு டார்கெட்டை ஸோ பேங்க் நிஃப்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதான் வந்து ஃபைவ் மினிட்ஸ் ஸ்டார்ட் ஃபைவ் மினிட்ஸ்லானா பைக் கால் வந்து சேஞ்ச் ஆகலை ஃபைவ் மினிட்ஸ் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங்லேருந்தே டவுன் ட்ரென் செல்லிங் ட்ரெண்டில் தான் வந்துருக்கு ஸோ அது இன்னைக்கு கேண்டில் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா ஒன் செகண்ட் ஸோ ஓப்பனான செகண்ட் கேண்டில் ஓப்பனான ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே செல் கால் வந்துச்சு வந்தது பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்லேயே செகண்ட் டார்கெட்லாம் பிரேக் அவுட் பண்ணி அச்சீவ் பண்ணிச்சு அதுக்கு ப்ரீவியஸ் வந்து பை கால் அது வந்து அதுக்கு ப்ரீவியஸ் டே ஸோ ஃபைவ் மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ரிஸ் வந்து ஒன் என்ட்ரி அந்த மாதிரி தான் வந்து கிடைக்கும் மார்க்கெட் நல்லா டபுள் சைட் மூவ் பண்ணிச்சுனா மட்டும் ரெண்டு மூணு என்ட்ரிஸ் கிடைக்கும் ஆனால் ஒன் மினிட்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் ஒரே நாளில் மினிமமாகவே ஒரு டூ த்ரீ என்ட்ரிஸ் வந்து கிடைக்கும் உங்களுக்கு ஏன்னா ஒன் மினிட்டுங்கிற நல்ல ஒரு சின்ன மூமெண்ட்ஸையும் அனலைஸ் பண்ணி நமக்கு என்ட்ரிஸ் வந்து கொடுக்குதுன்றனால ஸோ இப்படி தான் உங்களுக்கு பேங்க் நிஃப்டி நிஃப்டிலெலாம் கால்ஸ் வந்து ஓப்பன் ஆகிட்டு டார்கெட்ஸ் வந்து அச்சீவ் பண்ணிச்சு இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சதா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் டெய்லி உங்களுடைய கம்ப்யூட்டரில் நீங்களே லைவ் கால்ஸ் பார்த்துக்கிறதுக்கு இந்த சிக்னல் ஜென்ரேட்டர் உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம ஆப்ஷன்ஸ்லையும் பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் தேர்ட்டி ஒன் தௌசண்ட் புட் ஆப்ஷன் நாங்கள் ஷோ பண்ணுறோம் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறது ஆப்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் அடுத்த மணி இல்லாட்டினா இந்த மணி தான் ஏன்னா அப்போ தான் வந்து ஃப்யூச்சர்னுடைய மூவ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இதுவும் வந்து மூவ் பண்ணும் ஃபியூச்சர் வந்து இப்போ ஒரு எயிட்டி பாயிண்ட் மூவ் பண்ணுதுன்னா அட்லீஸ்ட் ஆப்ஷன் ஒரு செவன்ட்டி ஃபைவ் பாயிண்ட் சார்ஜ் வரணும் ஸோ அது வந்து அடுத்த மணி இந்த மணியில் மட்டும்தான் நடக்கும் அது தான் ரெக்கமெண்ட் பண்ணுறோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த ரேஞ்சில் ட்ரேடிங் இன்னைக்கு ஓப்பன் ஆச்சு ஓப்பன் ஆனது பார்த்திங்க அப்படின்னா தௌசண்ட் வரைக்கும் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆச்சு அது லெவன் ஓ கிளாக் வந்த புட் ஆப்ஷன் ஸோ புட் ஆப்ஷன்றனால நமக்கு பைக் கால் காட்டுது அதே அடுத்து நமக்கு செல் கால் வந்து பார்த்திங்க அப்படின்னா டுவெல் ஃபிஃப்டி ஃபைக்கு வந்து வந்துச்சு புட் ஆப்ஷனில் அதே கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இது பைக் காலாக வந்து உங்களுக்கு வந்து ஷோ பண்ணும் அதுவும் ஒரு கேண்டில் ஒரு ஒரு பெரிய கேண்டில் முந்நூறு பாயிண்ட் மூவ் பண்ணுச்சு அது இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் ஆயிருக்கு ஸோ ஃப்யூச்சரில் முந்நூறு பாயிண்ட் வர இரலில் நமக்கு இதில் ஒன் ஃபிஃப்டி பாயிண்ட் வந்து இந்த பெரிய கேண்டில் கொடுத்துருக்கு ஸோ இப்படித்தான் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸ்லேயும் வந்து ஒர்க் அவுட் ஆகும் ஸோ இன்றைக்கி த்ரீ தேர்ட்டி வரைக்குமே மார்க்கெட் வந்து ஆக்சுவலி டவுனில் தான் வந்து இருந்துச்சு அதாவது மார்க்கெட் வந்து ரைஸிங்கில் இருந்துச்சு நமக்கு புட் ஆப்ஷன்றனால டவுனில் வந்து காட்டுது இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் டெய்லி உங்களுடைய கம்ப்யூட்டரில் உங்களுக்கு தேவையான கால்ஸை நீங்களே பார்த்துக்கறதுக்கு இந்த சிக்னல்ஸ் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் தேங்க் யூ